ஹிகாயத் மௌலிது கிதாபுல சுபஹான மௌலிதுல ஒன்பதாவது பக்கத்துல வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக, 2000 வருடங்களுக்கு முன்பாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 இருந்தார்கள். அந்த 100 தஸ்பீ செய்து கொண்டிருந்தது. அந்த 100 தஸ்பீகளை கொண்டு மலக்குமார்கள் தஸ்பீ செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது அந்த 100 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதுக தண்டிலே அல்லாஹ் போட்டான் என்று ஒரு செய்தி சுபஹான மௌலிதுனுடைய ஹிகாயத்துகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சி இருக்கல, இந்த செய்தி இருக்கல, இந்த தகவல் எந்த ஹதீஸ் கிதாபுகளையும் உலகத்துல உள்ள எந்த ஹதீஸ் கிதாபுகளையும் பதிவு செய்யப்படல. இது பொய்யான செய்தி. பொய்யான செய்தியை வந்து நபியை புகழ்வதற்காக வேண்டி மௌலிது கிதாபுகளை இட்டு கட்டி அவர்களாக உருவாக்கி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய சில வாதங்களை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் எந்த செய்தியை சொன்னாலும் ஒரு அடிப்படை இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். ஏதாவது ஒரு கிதாபுகளில் அவர்கள் பார்த்திருப்பார்கள், பார்த்த செய்தியை அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு கிடைச்ச அந்த கிதாபுகள்ல உள்ள செய்தியை தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, இல்லாத செய்தியை பொய்யாக சொல்லக்கூடிய பழக்கம் அறிஞர்களுக்கு மத்தியில இல்லை. அப்ப இந்த செய்தி இருக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2000 படைக்கப்படுவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தஸ்பீஹ் 100 செய்து கொண்டிருந்தது என்று, அப்ப அந்த 100 தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது, இது நிறைய வரலாற்று நூல்கள்ல ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாற்று குறிப்புகளை தான், ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர பொய்யாக எல்லாம் சொல்லல. நமக்கு பிரபலமாக தெரிந்தீமாம் காதி உயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்க ஹிஜ்ரி 544 ஒஃபாத்தான மிகப்பெரிய மார்க்க அறிஞர் காது அழியாது ரஹமத்துல்லாஹி அவங்க தன்னுடைய கிதாப் அஷிஃபா பி தஅலீஃபி ஹுகூகில் முஸ்தஃபாங்கிற அந்த கிதாபுல இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றியுள்ள ஏராளமான சிறப்புகள் செய்திகளை சொல்றாங்க. அதுல இவங்க 1வது பாகம் 83வது பக்கத்துல சொல்லி காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரத் ரஹுஹு ரூஹுஹு நூரன் பைன யதில்லா, அல்லாஹ்வுக்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 அவர்களுடைய ஆன்மா இருந்தது. கபல ஐயஹ்லுக ஆதம் பி அல்ஃபை ஆமின், 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மா 100 இருந்தது. யுஸப்பிஹு தாலிக 100, அந்த 100 தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. வதுஸப்பிஹுல் மலாயிகது பி தஸ்பீஹிஹி, அந்த 100 தஸ்பீஹை கொண்டு மலக்குமார்களும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஹலக்கல்லாஹு ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது அல்கா தாலிக 100 ஃபீ ஸுல்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதுக தண்டிலே அந்த 100 அல்லாஹ் போட்டான் என்று ஒரு இந்த செய்தி அஷிஃபாங்கிற அந்த கிதாபுல காது அலியாது ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப மௌலிது கிதாப்ல வரக்கூடிய சம்பவங்கள் பொய்யாக இட்டு கட்டி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஷிஃபால வரக்கூடிய சம்பவத்தை தானே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஷிஃபாங்கிறது வந்து பிரபலமான வரலாற்று நூல் தானே, அந்த பிரபலமான வரலாற்று நூல்ல குறிப்பிட்டிருக்கிற சம்பவங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த மௌலிது கிதாபுகள்ல. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான வரலாற்று நூல்கள்ல வந்து இந்த செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸ் கிதாபுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷரியாதுலில் ஆஜுரி அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கிரந்தத்துல 960வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யப்படுகிறது. அன்ன குரைஷன் என்ன செய்ய ஹதீஸ் அப்படின்னு கேட்டா, அன்ன குரைஷன் காணத்து நூறன் பைன யதில்லாஹி கபல அய்யஹ்லுக ஆதம் பி அல்ஃபி ஆமின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக, அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக 100 குரைஷிகள் இருந்தார்கள் என்று இதுல வருது. இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லாமல் மொத்தமாக குரைஷிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரைஷிகள் காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷி குலத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்ப குரைஷி குலத்தை சொல்லுவதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, குரைஷி குலத்துல இருந்து ரசூல்லா வராங்க, அப்ப ரசூலை அது எடுத்துக்கொள்ளும். நம்ம கூட பழக்கத்துல சொல்லுவோம்ல, பொதுவாக வந்து ஒரு ஊர்ல ஒருத்தர் ஏதாவது தப்பா பேசியிருப்பான், அப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த ஊர்க்காரன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். அந்த ஊர்க்காரங்க எப்படி பேசுறாங்கன்னு
பேசுறது ஒருத்தனா இருப்பான், ஆனா அந்த பணி என்ன செய்யும், ஊரே வரும். அதே போல வந்து ஒரு நபரை ஒரு மொத்தத்தை சொல்லி அதுல ஒரு நபரை நாடக்கூடிய ஒரு பழக்கம் தமிழ்ல அரபியில பல மொழிகள்ல நம்ம இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி குறைஷிகளை கொண்டு நோக்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக குறைஷிகள் 100 இருந்தார்கள். யுசப்பிஹு தாலிகன் நூறு, அந்த 100 தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. வதுஸப்பிஹுல் மலாயிகத்து பி தஸ்பீஹி, மலக்குமார்கள் அந்த 100 தஸ்பீஹை கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஹலக்கல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் படைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை, அல்கா தாலிகன் நூறு ஃபீ ஸுல்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே அந்த 100 அல்லாஹ் போட்டான் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் 960 ஹதீஸாக அஷ்ஷரியாத்துல் ஆஜூரிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ் கிதாபுல முஸ்னத் இப்னு அபி உமர்ங்கற அல அபி உமர் அல அதனிங்கற அந்த ஹதீஸ் கிதாபுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ஹதீஸ் கிதாப் இப்ப நம்ம கையில இல்ல, அது வந்து மஃபூதாக போயிருச்சு. அது மக்களுக்கு மத்தியில காலப்போக்கில அந்த ஹதீஸ் கிதாப் தொலைந்தோ அல்லது மக்களுக்கு மத்தியில பிரதிகள் இல்லாமையோ அந்த ஹதீஸ் கிதாப் நமக்கு மத்தியில இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த ஹதீஸ் கிதாபுகள்ல வருவதாக இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யறாங்க. பொதுவா என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலத்துல வாழ்ந்த கிதாப்ல என்ன செய்வாங்கன்னா, வேற கிதாப்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த அசல் கிதாப் என்ன செய்யும், காணா போயிடும். அதை காணாம போனதை நம்ம என்ன செய்வாங்க, பின்னாடி வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு கிதாபை இவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க, அந்த கிதாப் மக்களுக்கு மத்தியில இப்ப இல்ல, அப்ப ஒரு காலத்துல இருந்தது இப்ப இல்லாமல் போயிருச்சு சொல்லி என்ன செய்வாங்க. இது நம்ம சாதாரண ஒரு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்ப அந்த ஹசாயிசுல் குபராங்கிற அந்த வரலாற்றில் உள்ள இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 911 வஃபாத்தான இமாம், பிரபலமான ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், தன்னுடைய வரலாற்று நூல்கள்ல இமாம் இப்னு அபி உமர் அல் அதனி அவர்களுடைய முஸ்னதுல பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸை எடுத்து போடுறாங்க. என்ன இதே ஹதீஸ் தான். அதுலயே என்ன வருதுன்னு கேட்டா, குறைஷிகள் என்ன செய்யறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக 100 இருந்தார்கள் என்ற இந்த சம்பவத்தை இப்ப நான் வாசினேன். அந்த 100 தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது, அந்த தஸ்பீஹை கொண்டு மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகன் தண்டில் அந்த 100 அல்லாஹ் போட்டான். இந்த நிகழ்வை முஸ்னத் இப்னு அபி உமர் அல் அதனிங்கிற அந்த கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய கிதாப் அல் ஹசாயிஸுல் குப்ரால 1வது பாகம் 66வது பக்கத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப ஷரியத்துல் ஆஜிரிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபோட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இப்னு முஸ்னத் இப்னு அபி உமர் அல் அதனிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபோட பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி அல் ஹசாயிஸுல் குப்ராங்கிற அந்த வரலாற்று நூல்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹிஜ்ரி 544 வஃபாத்தான இமாம் காலி அய்யாது ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கிதாப் ஷிஃபாங்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து வசீலத்துல் இஸ்லாம் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற அந்த வரலாற்று கிதாப் அஹ்மது இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறது, ஹிஜ்ரி 810 வஃபாத்தான இமாம் அவர்களுடைய வரலாற்று கிதாபுகள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய முதுகத்தண்டல அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய நூரை போட்டான், அந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து தாரிஹுல் ஹபீஸு பி அஹ்வாலி அன்ஃபுஸுங்கிற அந்த வரலாற்று நூல்ல ஹுசைன் இப்னு முஹம்மது அல் ஹசன் அப்படிங்கிற அந்த இமாம் அவர் நூலாசிரியரா இருக்கிறாங்க. அவங்க ஹிஜ்ரி 964 வஃபாத் ஆயிருக்கிறாங்க. அந்த தாரிஹுல் ஹபீஸுங்கிற அந்த கிதாபுல இந்த சொன்னன இந்த நூல் சம்பந்தமா தஸ்வீ செய்வதுன்னு சொன்னன இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுபுனுல் ஹுதா வர் ரஷாதுங்கிற ஃபி சீரத்தி ஹைரில் அல்பால் அப்படிங்கிற அந்த வரலாற்று நூல், ரசூலுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல், இமாம் முஹம்மது இப்னு யூசுஃப் சாலிஹி அஷாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதினது, ஹிஜ்ரி 942 வஃபாத் ஆன இமாம். இவர்களுடைய வரலாற்று நூல்கள்ல இந்த செய்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படை 2000 வருடங்களுக்கு முன்பாக படைக்கப்படுவதற்கு முன்பாக 100 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள்ங்கிற இந்த குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இத்தனை வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸ் கிதாபோட 2 நான் தூக்கி காட்டினேன், 2 பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு காட்டினேன். அப்ப இவ்வளவு கிதாபுடைய ஆதாரங்கள் அடிப்படையில அந்த மௌலிதி கிதாபுல எழுதப்பட்டிருக்கு அந்த ஹிகாயத்து. அப்ப எந்த அடிப்படையில இதை பொய்யுங்கிறாங்க? உலகத்துல எந்த ஹதீஸ் கிதாபுகளையும் இது பதிவு செய்யப்படலன்னு சொன்னா ஹதீஸ் கிதாபுகளை பார்க்காமலே என்ன செய்யறாங்க, இது இல்ல நான் அவங்க பார்த்துக்கிட்ட வரைக்கும் இல்லன்னா உலகத்துல இது இல்லைன்னு அர்த்தமா? நமக்கு ஒண்ணு தெரியலன்னு சொன்னா உலகத்திலே அப்படி ஒரு விஷயமே இல்ல, அப்படி ஒரு தகவலை இல்லைன்ற அர்த்தமா? கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இது பெருமையினுடைய போக்காக இருக்கிறது.
அதனால வந்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்களானால் அது வரலாற்றுகள்ல ஹதீஸ் கிதாபுகள்ல தஃப்சீர்கள்ல பதிவு செய்யப்படாமல் தங்களோட இஷ்ட போக்குல என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்து சொல்ல மாட்டார்கள். அதனாலதான் அவங்க போட்டிருக்காங்க தெளிவா ரூபிய இப்படி ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறதுன்னு.